Welcome to the show, Mummy Pasikudhu. ஸோ எத்தனை நாளாக இந்த கடை இருக்குது சார்? 2019 ஸ்டார்ட் பண்ணது, இப்போ 2 இயர்ஸ் ஆகுது. சரி, இதெல்லாம் யூனிக் டிஷ்ஷஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எங்ககிட்ட வந்து ஒரு 20 யூனிக் டிஷ்ஷஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக சொல்லணுன்னா பரோட்டா வெரைட்டிஸ் நம்மளோட யூனிக் டிஷ்ஷு. பார்த்திங்கன்னா காயின் பரோட்டா இருக்குது, கிழி பரோட்டா இருக்குது. இட்லி வெரைட்டிஸில் ஒரு 7 to 8 யூனிக் டிஷ்ஷஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளோட ஸ்பெஷல் டிஷ்ஷஸ். நாங்கள் பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் இது. ஸோ வெஜிடேரியனில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் கிழி பரோட்டாவில், அதாவது அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வெஜிடேரியனில் நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் பன்னீர் இருக்குது, மஷ்ரூம் இருக்குது, மிக்சட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. எது சார் ஃபேவரட் டிஷ்? நம்மளுக்கு காயின் பரோட்டா அண்ட் கிழி பரோட்டா. காயின் பரோட்டானா அது எந்த மாதிரி மேக் பண்ணுவீங்க? காயின் பரோட்டான்றது மினி பரோட்டாவில் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிரேவி பண்ணுவோம். அதில் யூனிக்காக ஒரு சில ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ பன்னீர் இருக்குது, மஷ்ரூம் இருக்குது, ஆல் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸோடு சேர்த்து ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஸோ அது நல்லாயிருக்கும். உதிரி கொத்து பரோட்டான்னு, அது கொத்து பரோட்டாலே இது ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலில் பண்ணுறோம்.
இப்போ ரெகுலராக எவ்வளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க? கஸ்டமர் அது கவுண்ட் சொல்ல முடியாது, நிறையா இருக்கும். ஒரு வீக்கெண்ட்னால் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஆவரேஜாக ஒரு 300 மெம்பர்ஸ் வருவாங்க ஈஸியாக பர் டே. ஸோ மேஜராக வராது எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பரோட்டா வெரைட்டிஸ்க்கு வருவாங்க. ப்ளஸ் யூனிக்காக நம்மக்கிட்ட இந்த மாதிரி எங்கேயும் இல்லாதனால நம்மளை தேடி நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. ஸோ இந்த கிழி பரோட்டா அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எங்கே இருந்துச்சு? அதுவும் வெஜ்ஜு கிழி பரோட்டா அப்படின்னு. கிழி பரோட்டான்றது நிறைய அந்த ஆக்சுவலாக அது ஒரு மலபார் ஒரு டிஷ்ஷு தான் அது கிழின்றது. வெஜ்ஜில் மோஸ்ட்லி அவங்க பண்ண மாட்டாங்க. நம்ம யூனிக்காக நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணலான்ட்டு நாங்களே தான் பிளான் பண்ணது. ப்ளஸ் நம்ம டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு எஃபர்ட் தான். யூனிக் டிஷ்ஷஸ் இல்லாமல் வேறு என்ன மூவிங்கில் நல்லா போகுதுன்னு நினைக்கிறீங்க? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் வெரைட்டிஸ் மீல்ஸ் ரொம்ப நல்ல ஸ்பெஷலு. ஏன்னா நாங்கள் கேட்ரர் பேசிக்காக ஒரு 30 இயர்ஸாக. ஸோ எங்களோட மீல்ஸுன்றதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூ இருக்குது. வாழையில் போடுற சாப்பாடு, அது இல்லாமல் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். டின்னரில் அது இல்லாமல் இப்போ புதுசாக நாங்கள் தந்தூரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. தந்தூரியில் டிக்கா வெரைட்டிஸு இது இருக்குது. ப்ளஸ் இன்னும் சவுத் இண்டியன்லேயே நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வரலான் இருக்கோம். ப்ரைஸிங் ரேட்லாம் எப்படி சார்? ரொம்ப நாமினலான ஒரு காஸ்ட்டு தான். ஆவரேஜாக ஒரு பர்சன் வந்து ஒரு 100 ருபீஸ்லேயே சாப்பிட்டு போகலாம். ஸோ அது நம்மளோட ஸ்பெஷல். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஹோட்டல் கிடையாது. 100 ருபீஸ் பர் பர்சன் ரொம்ப நல்லா இதுவாக சாப்பிட்டு போகலாம், ஃபீலிங்காக இருக்கும்.